புதிய நம்பிக்கை, புத்துள்ளி எதிர்பார்ப்பு, அனைவரின் வாழ்விலும் மகிழ்ச்சி, அமைதியும் வளமும் பெருக வேண்டும் என்ற நம்பிக்கையுடன் ஆங்கில புத்தாண்டு 2023 இன்று பிறந்துள்ளது. இந்நாளில் மக்கள் வாழ்வில் அனைத்து வளங்களும் பெருகி நாடு சுபிக்ஷமாக இருக்க வாழ்த்துவதாக குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் மற்றும் மாநில ஆளுநர்கள் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. 365 நாட்கள் கடந்து 2022 முடித்து புத்தம் புதிதாய் பிறந்துள்ள 2023 உலகம் இன்று கொண்டாடி வரும் நிலையில் இந்த ஆங்கில புத்தாண்டில் நாட்டு மக்களுக்கு தலைவர்கள் பலரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், அனைவரின் வாழ்விலும் இந்த புத்தாண்டு மகிழ்ச்சி மற்றும் உத்வேகத்தை கொண்டு வரும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தேசத்தின் ஒற்றுமை, ஒருமைப்பாடு மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்கு பொதுமக்கள் தங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். புத்தாண்டில் நாடும் மக்களும் முன்னேற்றம் மற்றும் செழிப்புடன் இருக்க வாழ்த்துவதாகவும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்த மகிழ்ச்சியான தருணம் நமது முன்னோக்கிய வளர்ச்சிப் பாதையை உறுதி செய்து உத்வேகத்துடன் முயற்சிகளை தொடர ஒரு வாய்ப்பாகும் என்று கூறியுள்ளார். இந்தியாவை முன்னேற்றம் மற்றும் செழிப்பின் உச்சத்திற்கு கொண்டு செல்லும் உறுதிப்பாட்டுடன் புத்தாண்டை தொடங்குவோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சி, வாய்ப்பு மற்றும் முதலீடுகளுக்கு உலகில் மிகவும் விருப்பப்படும் இடமாக இந்தியா உள்ளது என்றும் அவர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஆங்கில புத்தாண்டையொட்டி தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக ஆளுநர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், தமிழ்நாட்டின் சகோதர சகோதரிகளுக்கு தனது மனமார்ந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். அமைதி மற்றும் நல்லிணக்கத்திற்காக உலகளாவிய சவால்களை எதிர்கொள்ள G20 தலைமை பொறுப்பை ஏற்றுள்ள இந்தியா 2023 புத்தாண்டில் நம்பிக்கையுடனும் அபரிமிதமான தைரியத்துடனும் நுழைவதாக அவர் தெரிவித்துள்ளார். அதிகரித்து வரும் கொரோனா பெருந்தொற்றை கருத்தில் கொண்டு விழிப்புடன் இருந்து கொரோனா நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்த புத்தாண்டில் அனைவருக்கும் மகிழ்ச்சி, நல்ல ஆரோக்கியம், நல்லிணக்கம் மற்றும் வெற்றியை தரட்டும் என்றும் ஆளுநர் ஆர் என் ரவி கூறியுள்ளார். தெலங்கானா ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டுள்ள புத்தாண்டு வாழ்த்துச் செய்தியில், 2023 மகிழ்ச்சியாக வரவேற்பதாக கூறியுள்ளார். இந்த ஆண்டில் எந்த நோய் நொடியும் இன்றி அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ வாழ்த்துவதாக தெரிவித்துள்ளார். அனைவருக்கும் வணக்கம். 2023 மகிழ்ச்சியாக வரவேற்போம். 2022 நன்றியை தெரிவிப்போம். நாடு பொருளாதாரத்திலும் வாழ்வாதாரத்திலும் கோவிட் பெருந்தொற்றிற்கு பின்பு முன்னேறி வருகிறது, வேகமாக முன்னேறி வருகிறது. நம் நாட்டின் பெருமைக்கு மகுடம் சேர்ப்பதைப் போல G20 மாநாட்டிற்கு நாம் தலைமை தாங்க போகிறோம். ஆக இப்படிப்பட்ட பெருமைகளை 2023 நமக்கு தர இருக்கிறது. 2022 கோவிட் பெருந்தொற்றிலிருந்து நம்மை காப்பாற்றியவர்கள் அனைவருக்கும், காலத்திற்கும், அரசாங்கத்திற்கும், தடுப்பூசிக்கும் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அதே நேரத்தில் 2023 எந்த நோய் நொடியும் இல்லாமல் அனைவரும் மகிழ்ச்சியாக ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு மாதமும், முழு ஆண்டும் மகிழ்ச்சியாக கொண்டாடும் நிலை நமக்கு வர வேண்டும். அதை இறைவன் நமக்கு அருள வேண்டும் என்று எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மறுபடியும் 2023 புத்தாண்டின் ஆங்கில புத்தாண்டிற்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமது ட்விட்டரில் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், அனைத்து துறைகளிலும் எழுச்சியை நோக்கிய ஆண்டாக 2022 அமைந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். உலக அளவில் அனைத்திலும் தலைசிறந்து விளங்கும் திறன்மிக்கவர்களாக தமிழ்நாட்டு இளைஞர்களை உருவாக்கும் இலக்கை அடைய 2023 வீறுநடை போடுவோம், புத்தாண்டே வருக, புதுவாழ்வு தருக என தெரிவித்துள்ளார். இதேபோல் தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்த புத்தாண்டில் பாரத தேசமெங்கும் அமைதி நிலவட்டும், மகிழ்ச்சி பெருகட்டும், சுகாதாரம் நிலைக்கட்டும், ஒரே பாரதம் உன்னத பாரதம் வையத்தலைமை கொள்ளட்டும் என தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட பல்வேறு கட்சித் தலைவர்களும் மக்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனா்.